சோசியல் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். உங்களோட நான் டிவி சோமு. சில நாட்களுக்கு முன்னால் நமக்கு தெரிந்த ஒருவர், அவர் குடும்பத்தில் மூத்தவர், அவருக்கு உடல்நலம் சரியில்லை, ஜுரமாக இருந்திருக்கு. அப்புறம் சோதனை பண்ணியிருக்கிறாங்க, அது கொரோனா பாசிட்டிவ் அப்படின்னு வந்திருக்குது. வீட்டில் வச்சு பார்க்க முடியாத ஒரு சூழல் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கு அப்படின்னு, அந்த கொரோனாவுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு. அதனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையை நாடி இருக்கிறாங்க. போன உடனே அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவங்க வந்து கொஞ்சம் உடல்நலம் மூச்சு திணறல் ஏற்பட்டதுக்கு அப்புறம் அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க. இரவு ஒரு 12 மணி இருக்கும் அந்த தனியார் மருத்துவமனைக்கு. அங்கே என்ன சொல்கிறாங்க, அந்த குறிப்பிட்ட அந்த இவரை வந்து உள்ளேயே நோயாளியை அனுமதிக்கலை, 2 லட்சம் ரூபா பணத்தை கட்டிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வாங்க அப்படின்னு. அப்புறம் அடுத்த ஒரு 1 ஹவரில் அந்த அவசரத்தில் யார்கிட்டயே கேட்டு, அப்புறம் ஏடிஎம் கார்டெல்லாம் நான் 2-3 பேர்கிட்ட வாங்கி, அதை நண்பர்கள்ட்ட வாங்கி அதை தேய்ச்சி பணத்தை கொண்டு வந்து கட்டி சேர்த்தாங்க. சேர்த்ததுக்கப்புறம் அங்கே வந்து இரவு 1 மணிக்கு அவர் சேர்க்கப்பட்டிருக்கிற மருத்துவமனையில் அந்த நோயாளி, வயது முதிர்ந்த நோயாளி, மறுநாள் இரவு ஒரு 12 மணி போல் அவர் மரணம். அதாவது 24 மணி நேரம் கூட இல்லை, 23 மணி நேரம் அங்கே சிகிச்சைங்கிற பேரில் அங்கே இருந்திருக்கிறார். இதில் என்னன்னா, 2 லட்சம் ரூபா பணம் கட்டியிருக்கிறாங்கல்ல, அதில் வந்து 1.5 லட்சம் ரூபா ஆயிடுச்சு, மீதி 75,000 சொல்லி இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு ஒரே பகீரன் ஆயிடுச்சு, அதாவது இறந்தது ஒரு வேதனை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, 23 மணி நேரம் தான் சோதனை, அது இரவு சேர்த்துருக்குறாங்க. அந்த நேரத்தில் வந்து அவங்க என்ன மாதிரி சிகிச்சை கொடுத்தாங்கன்னு தெரியல. மறுபடியும் மறுநாளுக்கால தான் டியூட்டி டாக்டர் வந்திருக்காங்க. அப்போ என்ன மாத்திரை கொடுத்தாங்க, என்ன எது, சரி அதுக்கான விஷயங்களை கொடுங்க அப்படின்னா, அதெல்லாம் இல்லை, இது பணத்தை மட்டும் கட்டுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அப்புறம் அதுக்கப்புறம் அங்கே சண்டை போட்டதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த அதாவது 2 லட்சத்தில் வந்து 75,000 போவோம், 1.5 லட்சம் கட்டணம்னு சொன்னாங்கல்ல, சரி உங்களுக்காக குறைச்சிக்கிறோம், ஒரு 25,000, 1 லட்சம் ரூபா கட்டிட்டு போங்க. அப்போ அது என்ன மனநிலை, என்ன ஒரு மருத்துவமனை சூழல், அது என்ன ஒரு எப்படி காய்கறி பேரம் பேசுகிற மாதிரி, இல்லை ஒரு சாதாரண பொருட்கள் பேரம் பேசுகிற மாதிரியான விஷயமா அது? அப்போ அந்த ஒவ்வொரு முறையாக உண்மையிலேயே வந்து ஒரு சிகிச்சை அளிச்சிருந்தா, அது அதுக்கான கட்டணம் ஆகியிருக்க தானே செய்யும், அதை எப்படி இவங்க குறைக்க முடியுது? அப்போ அளவுக்கு மீறி தானே கட்டணம் போடுறாங்கன்னு அர்த்தம், என்ன ஒரு கொள்ளையாக இருக்குது. இப்போ கத்தியை காட்டி கொள்ளையடிக்கிற கொள்ளையர்கள்லாம், இது வந்து ஒயிட் கலர் மாஃபியாஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பெரும்பாலான மருத்துவமனைகள் அப்படி தான் இருக்குது. எல்லா மருத்துவமனைகளும் சொல்ல முடியாது, ஆனால் பெரும்பாலான மருத்துவமனைகள் அந்த மாதிரி தான் இருக்குது. அது இந்த சூழலில் இந்த கொரோனா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு உலகமே பயந்துருக்கு. ஏழை பணக்காரன், அதிகாரம் உள்ளவன், அதிகாரம் இல்லாதவன், படித்தவன் படிக்காதவன், யாராக இருந்தாலும் அது உயிர் பயம் இருக்குது. ஏன்னா அது எந்த மாதிரியான ஒரு நோய் தொற்றுங்கிறது இன்னும் ஒரு ஆராய்ச்சி லெவலில் முழுமையாக தாண்டதுனால சொல்ல முடியல. இதுக்கான தடுப்பூசிகளும் அது பற்றின பல தகவல்கள், பல்வேறு விதமாக தகவல் வருகின்றன. தடுப்பூசி பாதுகாப்பு தான், இப்போதைக்கான ஒரு விஷயம் அதுதான். ஆனால் அதற்கான ஒரு விஷயமே எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது வந்து இன்னும் ஆராய்ச்சிகளில் போயிட்டுருக்கு. இப்படிப்பட்ட ஒரு உலகமே பீதியில் இருக்க, மக்களே வந்து ஒரு பீதியில் இருக்கக்கூடிய ஒரு பயத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழலில், இப்படி மக்களோட உயிர் பயத்தை வச்சு மிரட்டி அதுக்கு பணம் வாங்குறதுங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அது. இது இந்த தனியார் மருத்துவமனையில் சில மருத்துவருடைய பேரை கூட நான் சொல்கிறேன், இது அதெல்லாம் வந்து ஆதாரத்தோடு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ இன்னொரு விஷயம் பண்ணியிருக்கிறாங்க என்னென்னா, இந்த மெட்டால் அப்படின்னு ஒரு நிறுவனம், இவங்க கூட சில தனியார் நிறுவன மருத்துவமனைகள்லாம் கூட்டணி வச்சுக்கிட்டு, அந்த கொரோனா தொற்று இல்லாதவர்களுக்கெல்லாம், அதாவது நெகட்டிவ்னு வந்தவங்களுக்கெல்லாம் பாசிட்டிவ்னு பொய்யாக சொல்லி அவங்கள வந்து தங்களோட மருத்துவமனைக்கு இழுக்கிற வேலையை பார்த்துருக்குறாங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு கொடூரமான ஒரு விஷயம். அதாவது 2 நாளில் மொத்தம் 400 பேருக்கு இப்படி வந்து தவறாக பாசிட்டிவ்ங்கிற இதை அனுப்பியிருக்கிறாங்க. இதுக்கு இந்த மெட்டால் அப்படி நிறுவனம் என்ன பண்ணியிருக்குன்னா, கொல்கத்தா ஆய்வகத்திலிருந்து எடுக்கப்பட்ட சளி மாதிரிகளை இங்கே நம்ம ஊர் கள்ளக்குறிச்சல் எடுத்த மாதிரி கணக்காட்டி பண்ணியிருக்கு. இது வெளியில் வந்த தகவல், வெளியில் வராத தகவல் எவ்வளவு, எவ்வளோ கொடூரம் பாருங்கள். இல்லாத நோய்க்கு சிகிச்சை அளிக்கிறேன்னு சொல்லி 100,000,000 பணத்தை பிடுங்கிறதுக்கான ஒரு வேலை, இந்த மாதிரி அதை இதை எப்படி அனுமதிக்க முடியும் இந்த ஒரு விஷயத்தை? அது மட்டும் இல்லை, இறந்ததை சொல்லாமல் ஒரு திரைப்படத்தில் வர்றது மாதிரி இறந்ததையே சொல்லாமல் பணத்தை பிடுங்கக்கூடிய சம்பவங்களும் நடந்திருக்கு. இப்போ சென்னை வடபழனியில் இருக்கக்கூடிய ஒரு பிரபல மருத்துவமனை அது, இதில் ரவீந்திரன் அப்படிங்கிறவர் வந்து இந்த கொரோனா சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். சில நாட்களில் வந்து அங்கே இருந்தப்போ எந்தவித முன்னேற்றமும் இல்லை, அங்கே சரியான சிகிச்சை அளிக்கலைங்கிற ஒரு புகார் இருந்திருக்கு இந்த அந்த ரவீந்திரனுடைய குடும்பத்துக்கு இருக்குது. இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் 15,50,000 ரூபாய் பணம் கட்டியிருக்கிறாங்க. அப்புறம் ஒரு நாள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 4 யூனிட் ரத்தம் கொடுக்கணும், அதுக்கு ஒரு 11,400 ரூபாய் கட்டுங்கன்னா அதையும் கட்டியிருக்காங்க. மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா அவர் இறந்துட்டார் அப்படின்ட்டாங்க. அது மட்டும் இல்லை, அந்த இன்னும் நீங்கள் வந்து 8 லட்சம் ரூபா கட்ட வேண்டியது இருக்குது, அந்த பணத்தை கொடுத்தாதான் நாங்கள் வந்து பணத்தை தருவோம் அப்படின்ட்டாங்க. அந்த மாதிரி அது எவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு விஷயம் அது. அங்கேயும் இந்த கணக்கு வழக்கெல்லாம் என்னங்க, என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க, எது எதுக்கு எவ்வளவு, அந்த விஷயம் அல்ல, அதை தர முடியாது, நீங்கள் பணத்தை கட்டுங்க. இதே மாதிரி வடபழனியில் இன்னொரு ஒரு மருத்துவமனை, அதில் ஒரு புகழ்பெற்ற இயக்குநர்கள்
இயக்குனர் ஒருத்தர் புகழ்பெற்றவர், இன்னொருத்தர் வளர்ம இயக்குனர், அவருடைய சகோதரர்கள், இந்த ரெண்டு பேருடைய சகோதரர்கள். இது பற்றின விஷயங்கள் வெளியில் வரும், வர்றப்ப நான் அவங்க பேரோடய சொல்கிறேன். இப்போ அதுக்கு ஒரு விஷயமாக அதை சொல்ல வேண்டியதாக இருக்குது, பகிர்ந்துக்கிறது உங்கள்கிட்ட. அவங்களுடைய சகோதரர் வந்து இது மாதிரி கொரோனா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய தனியார் மருத்துவமனைக்கு போயிருக்கிறாங்க. கொரோனா பாசிட்டிவ்ங்கிறது ஏற்கனவே இருக்குது, அதனால் போயிருக்கிறாங்க. அங்கே சிடி ஸ்கேன் எடுத்துருக்குறாங்க. எடுத்த உடனே அதை பார்த்துட்டு மருத்துவர் சொல்லியிருக்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, இது ஆரம்ப கட்டம் தான், நீங்கள் வீட்டில் இருந்தால் நீங்கள் இதுக்கான மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கலாம், நீங்கள் வீட்டில் தனிமைப்படுத்திட்டுருங்க, ஒரு தேவைன்னா நான் ஒரு ரெண்டு நாளில் உங்களுக்கு நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், இல்லை நான் உங்களுக்கு இது பண்ணுறேன், தொடர்பு வச்சுக்கிட்டு இருப்போன்றாங்க. இதுக்கேற்ற மாதிரி அவர் போயிருக்கிறாரு வீட்டில் தனிமை. அடுத்த ரெண்டு நாளில் இன்னும் அதிகமாக இருக்குது அவருடைய அந்த மூச்சுத்திணறல், இந்த மாதிரி விஷயங்கள். அப்போ மறுபடி மருத்துவமனை வந்தோம்னா வாங்க சேர்ந்துங்கன்ட்டாங்க. சேர்ந்து 20வது நாள் இறந்துட்டார். இதுக்கு லட்ச லட்சமாக பணம் கட்டியாச்சு, இறந்துட்டார். அதற்கப்புறம் அந்த ஆரம்பத்தில் சிடி ஸ்கேன் இவங்களுக்கு எடுத்தாங்கல்ல, அது எடுத்தப்போ இவங்க தான் வீட்டிலிருந்து பார்த்து பண்ணிங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதை வந்து இன்னொரு மருத்துவர்கிட்ட வந்து காட்டியிருக்கிறாங்க, அந்த குடும்பத்தினர், அந்த இறந்தவருடைய குடும்பத்தினர். அந்த மருத்துவர் பதறி போய், என்னங்க இந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குது, 75% பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறப்ப அது எப்படி வீட்டிலேருந்து இருக்க சொன்னாங்க, மருத்துவமனையில் சேர்த்துருக்க சொல்லணும் அப்படின்னு. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த நேரத்தில் அந்த குறிப்பிட்ட தனியார் மருத்துவமனையில் வந்து பெட்டு இல்லை, எல்லாம் ஃபுல்லாக இருக்குது. அப்போ ரெண்டு நாளில் யாராவது வந்து இறந்து போயிடுவாங்க, ஒரு வேலையை வந்து தப்பி பிழைச்சாங்கன்னா தப்பி பிழைச்சி போயிடுவாங்க, அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் அப்படின்னு. அதாவது அந்த அவங்கள உண்மையிலே என்ன சொல்லியிருக்கணும், இங்கே வந்து பெட்டு இல்லை, நீங்கள் வேறு மருத்துவமனையை பார்த்துங்கன்னு சொல்லலாம்ல, அதை செய்யலை. இது எவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு விஷயம் பாருங்க, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோவையில் வந்து சுங்கம் பகுதியில் இருக்கக்கூடிய மனு அப்படிங்கிற தனியார் மருத்துவமனை, இங்கே வந்து காதர் அப்படிங்கிறவர் இங்கே இந்த கொரோனா விஷயத்துக்காக இருந்தவருக்காக சேர்த்தார். அவர் வந்து மொத்தம் என்ன கேட்டிருக்காங்கன்னா 20 லட்சம் ரூபா கட்டணம் கேட்டிருக்காங்க, அதில் 16 லட்சம் அவங்க கட்டிட்டாங்க, கட்டி சிகிச்சை போயிட்டுருக்கு. போனோன்னா ஆனால் அங்கே இறந்துட்டார் அவர். இறந்ததுக்கப்புறம் அங்கேயும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, உடலை வந்து வச்சுக்கிட்டு வந்து உடலை தர முடியாது, நீங்கள் வந்து இன்னொரு 4 லட்சம் ரூபா கட்டணும், ஏன்னா 20 லட்சத்தில் 4 லட்சம் தான் நீங்கள் வந்து செலுத்திடுது, 16 லட்சம் செலுத்துறீங்க, 4 லட்சம் பாக்கி இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த கோவை மாவட்ட ஆட்சியர்கிட்ட புகார் செய்து, அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க அதிகாரிகள்லாம் வந்து பேசி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இதில் அதே கோவையில் முத்தூஸ் அப்படிங்கிற இன்னொரு மருத்துவமனையில் இன்னொரு விதமான ஒரு கொடூரம் நடந்திருக்கு. அதாவது அது ஒரு தந்தை மகன் ரெண்டு பேருக்கும் கொரோனா சிகிச்சை போயிட்டுருக்கு, அதில் தந்தை சிகிச்சை பலனில் நினைக்காமல் இறந்துட்டார், மகன் வந்து நினைவோடு இருக்கிறாரு, அந்த சிகிச்சை பெற்றுருக்கிறாரு. அந்த தந்தை இறந்ததை சொல்லாமையே கிட்டத்தட்ட 15-16 லட்சம் வாங்கியிருக்காங்க, அதுக்கு தனியாக 15-16 லட்சம், இவர்கிட்ட 4-5 லட்சம். அப்புறம் உண்மை தெரிஞ்சிருக்கு, அப்புறம் அவங்களும் வந்து இவ்வளோ அதிகமாக இருக்குது தொகைன்னு சொல்லிட்டு ஆட்சியர்கிட்ட புகார் செய்து அந்த மாதிரி வந்திருக்கிறாங்க. இதுக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கொரோனா தொற்று நேரத்தில் எல்லா தொழில் செய்யக்கூடியவர்கள், தொழில் அதிபர்கள், தொழிலாளிகள், இவங்களுடைய வருமானம் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் ஒரு ஆய்வு சொல்லுது, இப்போ ரீசெண்டாக எடுத்த ஆய்வு வந்து, மருத்துவத்துறையில் மட்டும் 24 கோடீஸ்வரர்களுடைய சொத்து மதிப்பு 1000 கோடி அமெரிக்க டாலராக உயர்ந்திருக்கு அப்படின்ட்டு. இது எப்படி இருக்குது, இப்போ ஒரு பணத்துக்கான விஷயம் மட்டுமே அவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிறது வந்து எவ்வளோ ஒரு விஷயமா இருக்குது. இப்போ அதே மாதிரி இன்னொன்று நடந்தது, அதாவது திருப்பூரில் பெருமாநல்லூரில் இருக்கக்கூடிய சௌமியா அப்படிங்கிற தனியார் மருத்துவமனை, இங்கே வந்து சுப்பிரமணியன் அப்படிங்கிறவர் இங்கே சேர்ந்துருக்கிறாரு. இவங்க சேர்ந்த உடனே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அங்கே இந்த ரெம்டெசிவிர் மருந்து இருக்குல்ல, அது 5 டோஸ் உங்களுக்கு நாங்கள் வந்து செலுத்தணும் 5 முறைன்னு சரி அப்படின்ட்டாங்க. அப்புறம் என்ன சொல்லணும், ஒரு டோஸ் வந்து 40,000 சொல்லிட்டு 2 லட்சம் ரூபா கட்டணம் போட்டிருக்காங்க அதுக்கு, இந்த ரெம்டெசிவிருக்கு. இது மட்டும் இல்லை, அங்கே வந்து ஒரு மருத்துவமனை இருக்கிறாரு, அங்கே தான் கூட யார் இருக்கக்கூடாதுன்னு வேறு சொல்கிறாங்களே, அப்படிங்கிற நேரத்தில் திடீர்னு ஒரு அலைபேசியில் வீட்டுக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணியிருக்கிறாரு, மூச்சு திணறலாக இருக்குது, இங்கே சத்தம் போட்டு பார்த்து யாரும் மருத்துவரோ செவிலியரோ வரலை, என்ன பண்ணுறேன்னு தெரியல அப்படின்ட்டு இருக்காரு. அப்புறம் அவங்க பதறி அடிச்சுட்டு செவிலியருக்கெல்லாம் தகவல் கொடுத்துருக்காங்க, அப்புறம் அவங்களும் வந்திருக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தவருக்கு ஆக்சிஜன் இருப்பு ரொம்ப குறைவாக இருந்திருக்கு, உடனே என்ன பண்ணிட்டாங்க, நீ வேறு ஹாஸ்பிட்டல் போயிருங்க அப்படின்ட்டாங்க. போனோடனே அங்கே சேர்ந்து அவர் இறந்துட்டார். அந்த வேறு ஹாஸ்பிட்டல் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க, அரசு மருத்துவமனையே தான் இருக்க முடியும். அதாவது தனியார் மருத்துவமனை என்னன்னா, இவங்க வந்து பணம் பிடுங்குற வரைக்கும் பிடுங்குறது, ஏதோ அவங்க தப்பி பிழைச்சி போயிட்டாங்கன்னா ஓகே, இல்லை மரண தருவாயில் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வேறு எதெல்லாம் போயிருக்கங்கிறது, அதை மீறி மறந்துட்டாங்கன்னா எக்ஸ்ட்ரா எவ்வளோ பணம் கட்டுங்கிறது. இது ஒவ்வொன்றுமே வந்து இவ்வளோ கொடூரமான ஒரு விஷயம். அது இதை எப்படி தீர்க்கிறது, இதை தீர்ப்பதற்கு இருக்கிறது ஏற்கனவே அரசு சொல்லியிருக்குது, இந்த மாதிரி கொரோனா விஷயங்களில் இந்த மாதிரி கொடூரமாக நடந்தக்கூடிய மருத்துவமனைக்கு கொரோனா சிகிச்சை அளிக்க தடை விதிக்கப்படும் அப்படின்னு கடந்த அரசே அதை அறிவித்தது. ஆனால் அது எந்த விதத்தில் பலன், அவங்களுக்கு ஒரு கடுமையான அபராதம் போடணும், ஒட்டுமொத்த சிகிச்சைக்கும் தடை போடணும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய கோரிக்கையாக இருந்தது. அதை இந்த அரசு நீதிமன்றத்தில் இப்போ சில நாட்களுக்கு முடிவு சொல்லியிருக்கு, இந்த மாதிரி செயல்பட தவறாக செயல்படக்கூடிய மருத்துவமனைகளுடைய உரிமையை ரத்து செய்வோம் அப்படின்னு. ஆனால் அந்த மாதிரி எதுவும் ரத்து செய்யப்பட்டதாக தெரியல,
இதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த மாதிரி இருந்திருக்கு. அடுத்தது முக்கியமாக என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த அரசு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு மருத்துவ குழுவை தனியாக நியமிக்கணும். இப்போ மருத்துவர்களுக்கு கூடுதல் பணி தான், அதோடு சேர்த்து ஒரு இதை போன்றதான் செய்யணும். அது இந்த தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்றவர்களுடைய அந்த கேஸ் ஹிஸ்ட்ரி சொல்கிறாங்கல்ல, அதை ஆராய்ந்து இது முறையான சிகிச்சை கட்டணம் தான் வாங்கியிருக்காங்களா அப்படிங்கிறது நம்ம அதை ஆராயணும். இல்லைன்னா இதுக்கான புகார் வரும்போது அதற்காக வரக்கூடிய புகார்களையாவது வைக்கணும். எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு டைம் இருக்காது அப்படின்னா புகார் வரதில்லை, இந்த மாதிரி அதையாவது சரியாக விசாரிக்கணும். இது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இத்தனைக்கும் வந்து தனியார் மருத்துவமனையில் கொரோனா சிகிச்சைக்கு எந்தெந்த அளவுக்கு வந்து கட்டண வசூலுன்னு அரசு சொல்லியிருக்குது, அது அங்கே எடுபடலை. தவிர இப்போ வந்து ஆயுள் காப்பீடு திட்டங்கிற மாதிரி இந்த இதுக்கு ஒரு காப்பீடு திட்டம் வச்சுருக்கிறாங்க, இந்த நோயாளிகளுக்கான காப்பீடு திட்டம் அரசு அறிவிச்சிருக்கு. அதையும் மீறி பணம் கொடுக்கக்கூடிய தனியார் மருத்துவமனை நிறையா இருக்குது. இதை கண்காணிக்க ஒரு மருத்துவ ரீதியான அரசு ஊழல் அதிகார ரீதியான ரெண்டு பேரும் கலந்த ஒரு ஒரு மையம் ஒன்று அவசியமாக ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து இது மாதிரி வைக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம், தயவுசெய்து மக்களை மருத்துவ அரசு மருத்துவமனையில் நாடி அங்கே இடம் இல்லை என்றால் அடுத்த முயற்சியாக தனியார் மருத்துவமனைக்கு போகலாம். நம்ம வந்து பெரிய பெரிய பணக்காரர்கள் இல்லை, சாதாரணமாக வந்து கடனாக இருக்கக்கூடிய கடன் வைத்திருக்கக்கூடிய நடுத்தர இல்லை வந்து கீழ் நடுத்தர ஏழை மக்களே பார்த்திங்கன்னா மேலும் கடனை வாங்கி தனியார் மருத்துவமனை போயிடுவோம், அங்கே தான் நல்லா கவனிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மாயையான எண்ணம் இருக்குது. அதை விடுங்க, அரசு மருத்துவமனையை நாடுங்கள். முதல் உங்களுடைய முதல் தேர்வு அரசு மருத்துவமனையாக இருக்கட்டும். அங்கே வந்து நிச்சயம் அங்கே நல்ல மருத்துவ சிகிச்சை இருக்கிறது என்பது இப்போ போயிட்டு வந்து பல பேர் அதை சொல்கிறாங்க, ஆரோக்கியமாக திரும்பி இருக்கிறவர்கள் சொல்கிறாங்க. அதே போல் இன்னொரு விஷயம், தனியார் மருத்துவமனை போனால் லட்ச லட்சமாக செலவு கூட செய்யக்கூடியவர்கள் அரசு மருத்துவமனை போய் நலம் பெற்று திரும்பும்போது அதில் ஒரு பங்காவது அந்த அரசு மருத்துவமனைக்கு நிதியாக அளிக்கணும். ஏன்னா இப்போ அரசு மருத்துவர்கள்லேருந்து அதிகமான அந்த ஆக்சிஜன்லேருந்து கட்டமைப்புலேருந்து எல்லாம் தேவைப்படுது, அதற்கு இந்த நிதி பயன்படும். அதை செய்யுங்களேன் மக்களே, நன்றி.